இன்னும் கொஞ்சம் தூரமானா ஆறு வந்துடும், ஆற்றுக்கு போயிட்டு மீதி சொல்கிறேன். ஆற்றுக்கு போகிற வழியில் பாருங்கள், நெல்லெல்லாம் வயலில் வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸர் சம்பா சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கன்னா, இன்றைக்கி சமையல் செய்யலை. ஞாயிற்றுக்கிழமை பையன் வீட்டில் இருக்கான், அதனால் ஆற்றுல வந்து நிறைய தண்ணி போகுதுன்னாங்க. ஆடி பதினெட்டுக்கு வருஷத்தில் ஒரு நாள் போவோம், அந்த அன்னைக்கு போகிறதுக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க கொரோனானால. இன்னைக்கு தண்ணி போய் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம்னு ஆசையா இருக்கு, அதனால ஆற்றுக்கு போறேன். அதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன், ஆற்றுக்கு போனா வாங்க. போகுது இந்த தண்ணி நேராக்க, அந்த இடத்துல நின்று போய் எடுக்கிறேன். வழி வழி ஓடுது பாருங்க, தண்ணி ரொம்ப நிறைய இருக்குது. தண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஆறு வந்துடும், ஆற்றுக்கு போயிட்டு மீதி சொல்கிறேன். ஆற்றுக்கு போகிற வழியில் பாருங்க, நெல்லெல்லாம் வயலில் வச்சுருக்காங்க. வாழைப்பழம் இருக்குது, நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நடந்தே வருவோம் ஆடி பதினெட்டுக்கு. ஆற்றுக்கு குழந்த டிராஃபிக் ரொம்ப ஆனதுனால சேரந்தாலும் வந்து நல்லா பசுமையாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. ஆற்றுக்கு போகிற வழியில் வாய்க்கால் காமிச்சிருந்தீங்க, இந்த வாய்க்கால் தண்ணி வந்து காலிங்கராயம் வரைக்கும் போகுது. எவ்வளோ நேரம் தண்ணி ஓடுது பாருங்க, அதனால தான் சார் பார்க்க ஆசையாக இருக்குதுன்னு வந்தோம். வாய்க்கால் நிறைய போகுது, பள்ளிப்பாளையம் ஆற்றுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோ. வாய்க்கால்லையும் இவ்வளோ தண்ணி இருக்குன்னா ஆறுக்குள்ள எவ்வளோ நிறைய தண்ணி ஓடுது, மணலே தெரியல அவ்வளோ தண்ணி ஓடுதுங்கிறாங்க. போய் பார்க்கலாம். இறங்கி கால் வைக்க கூட இல்லை, உடனே ஆகாய தாமரையாக இருக்குது, அழுக்காக இருக்குது தண்ணி. ஆனால் ஆழம் நிறைய இருக்குது, உள்ளே இறங்க பயமாக இருக்குது கால் வைக்கவே. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம், அந்த பக்கம் கால் வச்சு இறங்குற மாதிரி இருக்குதான்னு. மணல் இருக்கும், மணல் ஃபுல்லாக மூடிச்சு. இப்போ கால் வைக்க கூட இடம் இல்லை, இந்த இடம்லாம் ஒரே சகதியாக கிடக்குது. நான் கூட நல்லா இருக்கும் நீட்டாக இருக்குன்னு பார்த்தா ஆறே இப்படி இருக்குது, கால் வைக்க கூட தேவையில்ல. தண்ணி ஃபுல்லாக ஓடுது, நிறக்க ஆறு ஃபுல்லும் ஓடுது. பள்ளிப்பாளை கரைக்கும் இந்த கரைக்கும் சரியாக ஓடுது தண்ணி. இறங்குறதுக்கு பயமாக இருக்குது, ஆழம் ஜாஸ்தி இந்த இடத்துக்கு இவ்வளோ. நாங்கள் உள்ள அந்த கடைசி வரைக்கும் தண்ணி இருக்காது, வெறும் மணலாக இருக்கும். ஆடி பண்ணத்துக்கு வந்தால் நாங்கள் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம், மணலே இல்லை. கடைசி வரைக்கும் தண்ணியாகவே இருக்குது, புது தண்ணி விட்டதுனால ஒரே அழுக்காக கிடக்குது, செடியாக இருக்குது. சோழீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான கோயில், காசிக்கு அடுத்தது ஈரோட்டில் இருக்க இந்த சோழீஸ்வரர் கோயில் தான் ரொம்ப விசேஷமான கோயில். சுடுகாடு பக்கத்தில் இருக்கனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்த கோயில். காசியில் தான் சுடுகாடு கோயில் ஒன்றா இருக்கும், அதுக்கு நிகரானது ரெண்டாவதாக இதைத்தான் சொல்லிடுவாங்க. இந்த கோயில் வந்து இப்போ வேலையாயிட்டு ரொம்ப வருஷம், பெரிய கோயில் கட்டடம் வேலையாயிட்டு, அதனால் உள்ள யாரையும் விடல. கொஞ்ச நாள் ஃபுல்லாக கட்டடம் வேலை முடிஞ்சது, உங்களுக்கு ஃபுல்லாக கோயில் சுற்றி காட்டுற கும்பாபிஷேகத்தப்பா. இப்போ கட்டடம் பாருங்கள் வேலை ஆகிட்டுருக்கு, ஆத்தோரம் இருக்குது, அந்த பக்கம் போனாங்க மயானம் இருக்குது. இது மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை, ஆறு ஃபுல்லாக தண்ணி ஓடுது, கால் வைக்க தான் இடமே இல்லை. முறைய அழுக்கு தண்ணியாட்டம் தெரியுது, ஆழமும் அதிகமாக இருக்குது, பயமாக இருக்குது ஆற்றுக்குள்ளே கால் வைக்கவே. இந்த கோயில் கும்பாபிஷேகம் உங்களுக்கு எடுத்து போடுறேன்,
ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ஈஸ்வரன் கோயில். இங்கே நான் வந்து வாரான சனிக்கிழமை வருவேன் அந்த கோயிலுக்கு. இப்போ வேலையாயிட்டுருக்கு. ஆற்றுல தண்ணி திறந்து விட்டாங்கன்னா கோயில் வாசப்படி வரைக்கும் நிற்கும். இப்போ அதனால தான் கோயிலுக்கு வந்து வேலை செஞ்சு தண்ணி எல்லாம் வராமல் கோயிலுக்குள்ள வராமல் கட்டுறாங்க. தடுப்பணம் கட்டிருக்காங்க பாருங்கள். இல்லாட்டி கோயில் படி வரைக்கும் தண்ணி வரும். ஃபுல்லாக அப்படி திறந்து விட்டாங்கன்னா ஆறு ஃபுல்லாக ஓடிச்சுன்னா கோயில் வாசப்படி வரைக்கும் தண்ணி வந்துடும். கோயில் வாசப்படி பார்த்தீங்கன்னா மொதல் அந்த பக்கம் இருந்தது. அந்த பக்கம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப காலமாக அந்த வழியாக தான் வந்துட்டுருந்தோம். இதுதான் நேர்வழி, சாமி நேராக கோயிலுக்குள்ளே பார்த்த மாதிரி இருக்குது. அது வந்து பின்பக்கமாக இத்தனை காலம் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அது இப்போ தான் யாரோ எடுத்து செஞ்சு நேர் வழியில் சாமி நேராக போய் கும்பிட்ற மாதிரி கட்டிகிட்ருக்குறாங்க. ஆற்று தண்ணி வர்றதுனால தான் யாரும் முன் பக்கம் போகிறதில்ல, பின்பக்கமாக தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இப்போ முன்வாசல் வழியாக அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் முன் வழியாக போகிறோம். தண்ணி வராமல் இருக்கா அவன் நல்லா உயரமாக கட்டியிருக்காங்க. தடுப்பணம் இருக்குப்பாங்க, தண்ணி கோயிலுக்குள்ளே வராது. சோழீஸ்வரன் கோயில் பக்கத்துலேயே பாருங்கள் மின்மயானம் இருக்குது. இதுதான் ரொம்ப விசேஷமானது. காசியில் இருக்கும், அதுக்கடுத்து இப்போ ஈரோட்டில் இருக்குது. இதேமாரி வேறு எங்கேயுமே இருக்காது. சுடுகாடு ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது இது ஒரு இடம்தான், ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்போ பார்க்குறது பாருங்கள் ஈஸ்வரன் கோயில், அதுக்கு பின்பக்கம் அப்படியே மின்மயானம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுது பாருங்கள். இது மாதிரி காசியில் தான் இருக்கும், அதுக்கடுத்தது நம்ம ஊர் ஈரோட்டில் இருக்குது. பள்ளிப்பாளையத்தில் புதுசாக ஒரு பாலம் கட்டிட்டாங்க. இப்போ ரெண்டு பாலமாக இருக்குது, டிராஃபிக்லாம் கம்மியாயிடுச்சு. கீழே ஒரு பழைய பாலம் வந்து கீழே, புது பாலம் பஸ்ஸு போகிறது வந்து மேலே கட்டியிருக்கிறாங்க. முதல்ல இங்கே நின்னாவே ரொம்ப சத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லாயிருக்கு, ரெண்டு பாலம் கட்டவும் போகிற வரத்துக்கு ஈஸியாகவும் இருக்குது. இது ரொம்ப பழைய காலத்து பாலம், காமராஜர் காலத்தில் கட்டின பாலம். இதெல்லாம் ரொம்ப பழுதாயிடுச்சுன்னு இப்போ புது பாலம் கட்டிட்டாங்க. ஆறு நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இருக்குது. ஒரு குளியல் போட்டுட்டு போகலான்னு வந்தால் ரொம்ப அழுக்காக இருக்குது. இது ஆழம் எவ்வளோனே தெரியல, அவ்வளோ ஆழமாக இருக்குது. இறங்கவே பயமாக இருக்குது, அதனால் குளிக்கல, சும்மா மட்டும் தண்ணி தொளிச்சிக்கிட்டோம். கோயில் பாருங்கள் பின்னால் ஈஸ்வரன் கோயில். இது கும்பாபிஷேகம் உங்களுக்கு எடுத்து போட்டோம், ரொம்ப விசேஷமானது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மிஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.